ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் டியூக் 390 வந்து டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து ஃபுல்லாக வேர் அவுட் ஆயிடுச்சு, அதனால் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து KTMல போய் விசாரித்த போது பார்த்தோம்னா, அவங்க வந்து நார்மல் பிரேக் பேட்ஸ் அப்படின்னா 400 ரூபீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்து சிண்டட் பிரேக் பேட்ஸ்னால் 1500 அந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடின போது தான் பார்த்தோம்னா, இந்த செராமிக் பிரேக்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. இந்த செராமிக் பிரேக்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நான் அஷிக். மீட் ஆகுமா சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ பிரேக் பேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. இந்த ஆர்கானிக்கு, மெட்டாலிக்கு, செமி மெட்டாலிக்கு, செராமிக்கு, சிண்டட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா, இந்த நார்மல், சிண்டடு, செராமிக் இந்த பேரில் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த நார்மல் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து இதுக்குள்ளே சீப்பர், அரௌண்ட் ஒரு 400 ரூபீஸ் வருது. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா, இதோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து சிண்டட் பிரேக்ஸ் பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து அரௌண்ட் ஒரு 1500 ரூபீஸ் வருது. இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே இன்னொரு டைப் இருக்குது, டபுள் சிண்டடு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 3000 ரூபீஸ் வருது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த செராமிக் அப்படிங்கிற இன்னொரு டைப் வருது. இது வந்து அரௌண்ட் ஒரு 1000 ரூபீஸ் வருது. ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சிண்டட் பிரேக்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செராமிக் பிரேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்ம பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த பிரேக் டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த பிரேக் பேட் வந்து அதிகமாக வந்து தேய பார்த்தோம்னா இந்த டஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ரோட்டரு, இந்த பிரேக்கோட கேலிப்பரு, நம்ம டயரோட ரிம்மு இதிலெல்லாம் பார்த்தோம்னா செட்டில் ஆயிரும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டஸ்ட்டு வந்து ரோட்டர்லேயே செட்டில் ஆகிருக்கிறதுனால இது திரும்ப திரும்ப ஃப்ரிக்ஷன் ஆக ஆக நம்ம ரோட்டரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகும். ஆனால் செராமிக் பிரேக் பேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரேக் டஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ரோட்டரோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே சமயம் மற்ற எல்லா பிரேக் பேடையும் கம்பேர் பண்ணும்போது செராமிக் பிரேக் பேடு வந்து லைஃபும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்க செராமிக் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ரா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் கம்பெனியோடைய ஹை பர்ஃபார்மன்ஸ் செராமிக் பிரேக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து டபுள் ஹெச் ரேட்டடும் கூட. அப்படின்னா இது வந்துட்டு ஹை டாலரன்ஸும் இருக்கும், அதே சமயம் ரேசிங் டைப் பைக்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஆர்எல் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து தான் இதை வந்து நான் வாங்கினேன். ஸோ சப்போஸ் நீங்களும் வந்துட்டு உங்கள் பைக்கு வாங்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பைக்குக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் நம்ம பைக்கில் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பிரேக் பேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபார் சம் ப்ரைவசி ரீசன்ஸ்னால எங்களால் ஷோரூமில் ஷூட் பண்ண முடியல. ஆனால் கம்பேரிசனுக்காக பழைய பிரேக் பேடையும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிற பிரேக் பேடையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து தேய்மானம் இருக்குது, அதேமாதிரி கலரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு மெட்டீரியல் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வந்து இந்த ஷார்ப்பான பிரேக்கை யூஸ் பண்ணி ரொம்ப பழகிட்டதுனால என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட MT15 ஹார்னட் இந்த வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் திரும்ப நம்ம வண்டி ஓட்டும்போது பிரேக்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சின்ன ஒரு குறை இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒருவேளை வந்து கொஞ்ச நாள் ஓட்டினதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகலாம், ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலாம். அது என்ன எப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. அடுத்து வர வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.